தெய்வத்தின் குரல். குருவின் யோக்கியதையை பார்ப்பதும் சரணாகதி செய்வதும், அல்லது ஒரு பெரிய விஷயத்திற்கே இங்கே எவிடன்ஸ் கிடைப்பதாகவும் சொல்லலாம். வழி காட்டுகிறவர் என்றே நினைக்கப்பட்டு ஆசிரயிக்கப்படும் ஒருவர் வழிகாட்ட முடியாதவர் என்று தெரிந்தபோது தீர விசாரிக்காமல் இப்படிப்பட்ட ஒருவரிடம் வந்தோமே என்பதில் வெட்கப்பட்டு கொண்டே அந்த கோசல ராஜபுத்திரன் அவருடைய திக்குக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போனான் என்றும் வைத்து கொள்ளலாம். அதாவது குருவின் யோகிதாம்சங்களை நன்றாக உறுதிப்படுத்தி தெரிந்து கொண்ட பிறகே அவரை ஆசிரியித்து உபதேசம் கோர வேண்டும். அப்படி பண்ணாமல் குருவரணம் பண்ணிவிட்டு ஒருத்தரிடம் வந்து அவரிடம் சரக்கு இல்லை என்று தெரிந்தால் திக்குக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான் என்று ஆகிறது. கற்றுக்கொள்ள வருகிறவனின் யோகிதாம்சத்தை குரு நன்றாக சீர்தூக்கி பார்த்துவிட்டே சிஷ்ய ஸ்வீகரணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்பது போலவே கற்றுக்கொள்ள போகிறவனும் அவருடைய யோகியதையை நன்றாக தெரிந்து கொண்ட பிறகே அவரை குருவாக வரிக்க வேண்டும் என்ற பெரிய விஷயம் இங்கே வருகிறது. குருவிடம் பூர்ண சரணாகதி சிஷ்யன் பண்ணுவதே முக்கியம். அதுவே அவன் தர்மம், கடமை. அவர் எப்படி இருந்தாலும் இவன் அவரை தியாகம் பண்ணப்படாது. பத்தி எப்படி இருந்தாலும் பத்னி அவனை தியாகம் பண்ணாமல் சரணாகதியாக இருக்க வேண்டும் என்பது போலத்தான் இதுவும் என்றெல்லாம் சொல்லுவதற்கு முரணாக இங்கே இருக்கிறதே என்ற பெரிய கேள்வியும் எழும்புகிறது. தேசிகன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பித்தேன். அது ரொம்ப தூரம் எங்கெங்கேயோ போய்விட்டது. வழி சொல்கிறவன், திசை காட்டுகிறவன் என்று பாஷ்யம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து சிரித்து அதிக பிரசங்கமாக திசை தப்பி வழியை விட்ட எங்கேயோ போன மாதிரி இல்லை. இதெல்லாமும் குரு சிஷ்யால் தான். அதில் ஒரு பெரிய கேள்வி. கேள்வி கேட்காமல், யோகியத்தையை பார்க்காமல் குருவிடம் சிஷ்யனின் சரணாகதியா? யோகியத்தை பார்த்தே குருவரணம் இல்லை என்று தெரிந்தால் தியாகம் செய்வதா? யோகியத்தையை நன்றாக தெரிந்து கொண்டுதான் குரு என்று ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அப்புறம் அவரிடமேதான் சரணாகதி என்று இருக்க வேண்டும். அவர் வேறே மாதிரி எல்லாம் தெரிந்தால் கூட அவரிடம் சிஷ்யனாக சென்றவன் மனஸ் கொஞ்சம் கூட மாறாமல் அவரிடமேதான் அவரே சரண்யர், புகலிடமானவர் என்று இருக்க வேண்டும். இதுதான் பதில்.